அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின மூன்றாம் நிருபம். மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புரஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக் கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக.